அது போலீசாரின் கீழ் வருகிற ஒரு 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 விவகாரம். நீதிமன்றம் சொல்ல முடியாது இந்த இடத்திலே அதிரடியை போ, அதிரடி படையை போடு, அந்த இடத்திலே சிஐடியை போடு, இந்த இடத்திலே டிஐடியை போடு. இதன்படி பார்த்தா நாளைக்கு இந்த வழக்கை நீ டிஐடியை கொண்டு விசாரி, பயங்கரவாத தடுப்பு பிரிவை கொண்டு விசாரி என ஒரு மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட முடியுமா? அதாவது அதிரடிப்படை விவகாரத்தை பொறுத்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே சிலர், சில அரசியல்வாதிகள் நீதிமன்றம் சம்பந்தப்பட்டிருப்பதாலே கருத்து சொல்ல தயங்குகிறார்கள். மேல் நீதிமன்றம் இந்த விடயத்திலே தலையிட முடியாது. அதாவது இந்த உத்தரவு அவருடைய சட்ட அதிகாரத்துக்கு அப்பால் பட்டது. தார்மீக ரீதியாக நியாயங்கள் காரண காரியங்கள் இருக்கலாம், ஆனால் விசேட அதிரடிப்படையை அழைக்கிற விடயத்திலே நாங்கள் அதை வன்மையாக ஆட்சேபித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இத்தகைய முடிவுகளை எந்த நீதிமன்றமும் எடுக்க முடியாது. இது போலீஸ் பகுதியினரும் பாதுகாப்புத்துறை, பாதுகாப்பு அமைச்சும் சம்பந்தப்பட்ட விவகாரம்.